வெல்கம் டு ஊறுவது அறிவு. இந்த விடல நம்ம ரயில்வே லீவ் ரூல்ஸ் ஃபார் ஸ்கூல் டீச்சர் தான் பார்க்க போகிறோம். லீவ் ரூல்ஸ் ஃபார் ஸ்கூல் டீச்சர் மூலயமா என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம். முதல்ல எல்ஏபி, அதாவது லீவ் ஆன் ஆவரேஜ் பே பற்றி பார்ப்போம். ரயில்வே ஸ்கூல் டீச்சர்ஸ், ஹெட் மாஸ்டர்ஸ், அப்புறமா லைப்ரேரியன்ஸ், இவங்க எல்லாருக்கும் ஒரு வருஷத்துக்கு 10 நாள் தான் லீவ் அக்கௌண்ட்டில் எல்ஏபி கிரெடிட் ஆகும். அதாவது 1 ஜனவரியிலேருந்து 30 ஜூன் வரைக்கும் 5 நாளும், 1 ஜூலையிலேருந்து 30 டிசம்பர் வரைக்கும் 5 நாளும்னு 2 இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் கிரெடிட் ஆகும். பேலன்ஸ் 20 நாள் அவங்க எல்ஏபி அக்கௌண்ட், அதாவது லீவ் ஆன் ஆவரேஜ் பே அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகாது. ஏன்னா அவங்களுக்கு வெக்கேஷன் எடுக்கிற ஆப்ஷன் இருக்குது. ஒரு வருஷத்தில் மட்டும் அவங்க எடுக்கக்கூடிய வெக்கேஷன் 20 நாளைக்கும் மேலே தான் இருக்கும். அதனால் மற்றவங்களுக்கெல்லாம் 30 டேஸாக கொடுக்குற எல்ஏபியை இவங்களுக்கு வெறும் 10 டேஸ் தான் கொடுப்பாங்க. எல்லா டீச்சர், அப்புறம் ஹெட் மாஸ்டர், அப்புறம் லைப்ரேரியன், இவங்க எல்லாரும் அந்த வருஷத்துக்கான ஃபுல் வெக்கேஷனை கம்பல்சரியாக எடுத்தே ஆகணும். சப்போஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்னால், அதாவது அஃபிஷியல் ஒர்க்னால வெக்கேஷன் எடுக்க முடியாமல் போனால் அவங்களுக்கு பேலன்ஸ் இருக்க அந்த 20 நாள் எல்ஏபி அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிவிடுவாங்க. மொத்தமாக ஒரு ரயில்வே எம்ப்ளாய்க்கு 1 வருஷத்துக்கு 30 நாள் எல்ஏபி. பட் இந்த டீச்சர்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா 10 நாள் தான் தராங்க வெக்கேஷன் இருக்கிறதுனால. ஸோ இப்போ வெக்கேஷன் எடுக்காதனால அந்த பேலன்ஸ் 20 நாளையும் எல்ஏபி அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிவிடுவாங்க. அதுவே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்னால் வெக்கேஷனில் ஒரு பகுதி அவங்களால எடுக்க முடியாமல் போச்சுன்னா, அதாவது ஃபுல்லாக வந்து ஒரு 40 நாளுக்கு மேலே எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, அவங்களால வந்து ஒரு 20 நாளோ 10 நாளோ தான் எடுக்க முடியுது, பேலன்ஸ் இருக்கிற நாட்கள் எடுக்க முடியலன்னா அந்த நாட்கள் எவ்வளோ எடுக்கலைன்றதை கால்குலேட் பண்ணி அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கிற லீவை எல்ஏபி அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிவிடுவாங்க. உதாரணமாக ஒரு வருஷத்துக்கு ஒரு டீச்சருக்கு 40 நாள் வெக்கேஷன் கொடுக்குறாங்கன்னு நம்ம எடுத்துக்குவோம். நீங்கள் 40 நாளும் வெக்கேஷன் எடுத்துட்டிங்கன்னா அடிஷ்னலாக அந்த வருஷத்துக்கு எந்த எல்ஏபியும் தரமாட்டாங்க. உங்களுக்கு கொடுத்த அந்த 10 நாள் எல்ஏபி மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். அதுவே நீங்கள் 40 நாளும் வெக்கேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்னால் எடுக்க முடியாமல் போச்சுன்னா உங்கள் எல்ஏபி அக்கௌண்ட்டில் ஆல்ரெடி கொடுத்த 10 நாளுக்கு இல்லாமல் அடிஷ்னலாக 20 நாளை வந்து எல்ஏபி அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிவிடுவாங்க. ரெண்டும் இல்லாமல் 40 நாள் வெக்கேஷனில் நீங்கள் ஒரு 20 நாள் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. 20 நாள் அஃபிஷியல் ரீசன்னால் எடுக்க முடியாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்க. பாதி வெக்கேஷன் எடுத்திருக்கீங்க, அதனால் பாதி எல்ஏபி வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுவாங்க. அதாவது 30 நாள் எல்ஏபி தரணும், 10 நாள் ஆல்ரெடி உங்களுக்கு தந்துடுறாங்க, 20 நாள் கிடையாது வெக்கேஷன்னால். இப்போ நீங்கள் பாதி வெக்கேஷன் எடுத்திருக்கீங்கன்றதுனால அந்த 20ல் பாதி 10 நாள் உங்கள் எல்ஏபி அக்கௌண்ட்டில் அடிஷ்னலாக ஆட் பண்ணுவாங்க. அடுத்தது லீவ் ஆன் ஹாஃப் ஆவரேஜ் பே ஸ்கூல் டீச்சருக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு வருஷத்துக்கு 20 நாள் எல்ஹெச்ஏபி உங்கள் லீவ் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும். அதுவும் 1 ஜனவரியிலேருந்து 30 ஜூன் வரைக்கும் 10 நாளும், 1 ஜூலையிலேருந்து 30 டிசம்பர் வரைக்கும் 10 நாளும்னு 2 இன்ஸ்டால்மெண்ட்டாக தான் கிரெடிட் ஆகும். எல்ஏபி மாதிரி எல்ஹெச்ஏபி, அதாவது லீவ் ஆன் ஹாஃப் அவரேஜ் பேக்கும் வெக்கேஷனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் எல்ஹெச்ஏபியை எடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் ரயில்வே ஸ்கூல் டீச்சருக்கு லீவ் ரூல்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்றதை பார்த்தோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.